ப்ரொசீடிங்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு எல்லா தாலுக்கலேருந்து இப்போ குரூப் குரூப்பாக கிராமுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அது ஒரு மாமுக அமைச்சர் பெருமாளுக்கு வணக்கம் சார். இதுவரைக்கும் நாம் இந்த எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அது இப்போ அந்த வேலை நடந்துருக்கும் சார். இன்னைக்கு எல்லாரும் எல்லா ஊரில் அதர் ஆஃபீஷியல்ஸ் சார், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இது பண்ணியிருக்கோம்னா சார், சர்வே பொறுத்தவரைக்கும் சார் பண்ணுவாங்க சார், இபி பொறுத்தவரைக்கும் நான் குவாடினேட் பண்ணுறேன் சார். இப்போ இபி இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் நம்ம கையிலே இருக்குது, நம்ம ஃபர்தராக நாளைக்கிலேருந்து இன்னும் மூவ் பண்ண வேண்டியது. அதே டைரக்டர் ஜென்ரேஷன் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு ப்ரீஃப் பண்ண போகிறாங்க சார், அப்புறம் இருக்காங்க சார். அதுக்காக ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் அந்த நல்லா லாஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்குறாங்க சார். இப்போ எங்கே சாயிட்டிருந்து நம்ம பிஏ ஜெனரல் வடிவேல் அவர் இதுக்காக இன்சார்ஜ் போட்டுருக்கணும் சார். அதுக்கு பதிலாக அப்போ காலையில் அந்த கேங்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்போது அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்புறம் லஞ்ச் அனுப்பலாம். ஆனால் கையில் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவோம் சார். சரிங்க, தேங்க்யூ சார். அப்புறம் சார் அவங்களுக்கு அந்த லாரி இருக்கணும், இதே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க சார். அதே கொஞ்சம் நான் டைரக்டர் ஜெனரேஷன் கிட்டே ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க சார். ஸோ இவங்களுக்கு என்ன ஜேசிபி எங்கேருந்து வருது, என்ன கிரேன் அவுட் சைட்லேருந்து எங்கேருந்து வருது, அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கே வராங்க அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிளானிங் பண்ணிட்டு வைக்கணும். அவங்க எங்கே தங்க போகிறாங்க, அவங்களுக்கு சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் யாரு, மெயின் ரோடுகள்லாம் போக்குவரத்து வசூல் செய்யப்பட்டது உடனே பண்ணிட்டாங்க. கிராமப்பகுதியில் குறிப்பாக புதுக்கோட்டையில் போக்குவரத்து ஓரளவுக்கு சரியாக இருக்குது. மெயினாக நாகப்பட்டினம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. மெயினில் மெயின் ரோடுகள்லாம் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. கிராமப்பகுதியில் உள்ள உள் மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, போகவே முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு நாளில் கம்ப்ளீட் முடிச்சுடுவோம். புதுக்கோட்டையில் வந்து போக்குவரத்து பெரிய பாதிப்புகள் இல்லை. போக்குவரத்தில் புதுக்கோட்டை மெயின் பிரச்சனையே எலக்ட்ரிசிட்டி தான். போக்குவரத்தை அப்போவே சீர் பண்ணிட்டாங்க. மற்ற வந்து எங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் பெரிய சவால், அதுக்கு உண்டான பணிகளை மாண்பு அமைச்சர்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் மெயின் ரோடு சரியாயிடுச்சு. மெயின் ரோடு போக்குவரத்துலாம் மப்சல் வண்டியெலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிராமப்புறங்களில் உள்ள ஓடுறது மட்டும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சரியாக